ஓபிஎஸ் ஏரியாவிலிருந்து 9 பேர் சென்று எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் சொந்த மாவட்டத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் 9 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது அந்த மாவட்ட அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது முதல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பெரும்பாலான ஊர்களில் ஆலோசனை கூட்டம் நடத்தி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரை ஆக்குவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையில் ஓபிஎஸ்ஸின் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திலிருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்குவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி வருகிறார்கள். ஓபிஎஸ்ஸின் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தின் அதிமுக செயலாளரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான சையதுகான் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. அங்கே ஓ பன்னீர்செல்வத்தை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதேபோல முன்னாள் எம்எல்ஏவும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான ஜக்கையன் தலைமையில் நிர்வாகிகள் கூடி ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்குவோம் என்று அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். இதனிடையில் கூடலூர் நகர செயலாளர் அருண்குமார், தனலட்சுமி சொக்கலிங்கம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாலச்சந்தர், எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நாராயணன், பேரவை இணைச் செயலாளர் கரிகாலன், தேனி ஒன்றிய துணைச் செயலாளர் தயாளன் மற்றும் முன்னாள் எம்பி பார்த்திபன் உள்ளிட்ட 9 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருப்பது தேனி மாவட்ட அதிமுகவிற்குள் தற்போது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.